ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான ஒரு பொரியல் பண்ண போகிறேங்க. வீடியோ பார்த்தனே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கி சுவையான மூளை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி மூளையை நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. மூளையை வந்து அடிப்பக்கமாக திருப்பி கொஞ்சம் லைட்டாக கீரல் பண்ணி பார்த்தா அடியில் கொஞ்சம் இதுகளாக இருக்கும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கசடுகளாக இருக்கும், அதை க்ளீன் பண்ணிடணுங்க. அடிப்பக்கமாக திருப்பி இப்போ லைட்டாக கீறின மாதிரி, கோழி எப்படி கீறுமோ அந்த மாதிரி நான் சென்டரில் கீறினமாக்கும் கொஞ்சம் கசடுலாம் இருக்கும், அதை எடுத்துடுறேங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. அப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு தேவையில்லாம் காயில் ஆட் பண்ணிக்காச்சுங்க. தேவையில்லாம் கடுகு ஆட் பண்ணியாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேங்க. பெரிய ஆனியன் தான் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. இதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னா, சாதாரண முட்டை பொரியல் பண்ணுறப்ப என்ன ஃப்ளேவர் இருக்குமோ அதே ஃப்ளேவர் தாங்க இருக்கும். இது நல்லா இருக்குங்க. இது ஹெல்த்தியும் கூட, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் விரும்பி சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்த்தி, நம்மளோட மூளையோட செயல்திறனை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்க, நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மூளையை ஒரு கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க, அதுவே தானாகவே கரைஞ்சிரும். நீங்கள் டைம் இருந்தால் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. பாருங்கள், ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சுங்க. இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேங்க. அதிகமாக சேர்த்தாலும் புளிப்பு சுவை இருக்கும். இப்போ நல்லா வதங்கிச்சு தக்காளி. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. முட்டையோட அளவு வந்து உங்கள் விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முட்டையோ ரெண்டு முட்டையோ எத்தனை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். முட்டையை போட்டு ரொம்ப கலரக்கூடாது, இல்லாட்டி கொஞ்சம் இதாகிடும். ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலர்னா கொஞ்சம் தனித்தனியாக தெரியும். முட்டையை நல்லா ஓரளவுக்கு வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மூளையை ஆட் பண்ணிக்காச்சு. இப்போ நல்லா கலரிக்கலாங்க. இது சீக்கிரமே குக் ஆயிருங்க. இது வேகறதுக்கு அதிக நேரம் எடுக்காது. முட்டை மாதிரி இதையும் நல்லா கலறி விட்டுக்கலாம். காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரிக்கலாங்க. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொத்தி கொத்தி விட்டுக்கோங்க. இந்த மூளை பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கிடைக்கிறப்போ வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரமாக வேணும்னு நினச்சிங்களாக்கோ கொஞ்சம் தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி காரத்துக்கு எந்த பொருளும் சேர்க்கலைங்க, ஒன்லி மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரிக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணுங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான சுவையான மூளை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் ஒரு பொரியலை சாப்பிட்டதே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் மட்டும் பச்சை மிளகாய் இல்லை தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான மூளை பொரியல் ரெடி. இது ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மூளை பொரியல் நம்ம மூளையில் இருக்க நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை உடையதுங்க. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூடான சுவையான மூளை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுபோல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க, அதே மிஸ் பண்ணால் பாருங்கள், ஸ்கிப் பண்ணால்